முதலாளித்துவத்தை விழுத்த வேண்டும் என்கிற பாட்டாளி வர்க்கத்தினுடைய அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், சமகாலத்திலே முதலாளித்துவம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றங்களை மார்க்ஸ் வழிகாட்டிய அந்த கோணத்தில் அதை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் முதலாளித்துவத்தை வீழ்த்துவதற்கான வியூகத்தை நாம் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. முதலாளித்துவத்தை பற்றிய ஒரு நுட்பமான ஆய்வினை மார்க்ஸ் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். முதலாளித்துவத்தினுடைய பொருளாதார இயக்கம் மட்டுமல்ல, அதனுடைய சுரண்டல் உள்ளடக்கத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக முதலாளித்துவ அந்த இயங்கு முறை பற்றி அவர் நமக்கு ஏராளமான ஒரு அறிவு சுரங்கத்தை வழங்கியிருக்கிறார்கள். அதை மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு சமகாலத்தில் எவ்வளவு முன்னேற்றங்கள், எவ்வளவு மாறுதல்கள் வந்தாலும் கூட, இந்த மாறுதல்களை எல்லாம் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் மீண்டும் மீண்டும் மார்க்சியனுக்குத்தான் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த புதிய மாறுதல்களை உள்வாங்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அடிப்படை கோட்பாடுகளை பொருத்தித்தான் இந்த மாறுதல்களுடைய உள் இயக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கும் கூட புதிய புதிய நூல்கள் ஏராளமாக ஆய்வுகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு நூல் அறிமுகம் படித்தேன், மார்ஸும் ரோபோவும் என்று ஒரு ஆய்வு. இப்படி இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்றிருக்கக்கூடிய மிகப்பெரும் வளர்ச்சி உருவாகியிருந்த சூழலிலும் கூட மார்ஸனுடைய அடிப்படை கருத்துக்கள் என்பது நமக்கு வந்து உதயகரமாக இருக்கிறது. அதே போன்று மார்க்சியத்துக்கு எதிரான பல கருத்துக்கள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கிறது. மார்க்ஸ் தோன்றிய காலத்திலிருந்து அவருக்கு எதிர்ப்பும் சேர்ந்தேதான், மார்க்சிய வளர்ச்சியோடு இணைந்ததாக மார்க்சிய எதிர்ப்பும் சேர்ந்துதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், முதலாளித்துவம் ஆட்சி அதிகாரத்திலே அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிற போது அந்த முதலாளித்துவத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த சக்திகள் மார்க்சியத்தை தழுவக்கூடாது என்கிற முறையில் தொடர்ச்சியாக மார்க்சிய எதிர்ப்பு இயந்திரம் அந்த சிந்தனை துறையில் மார்க்சினுடைய செல்வாக்கை அழிப்பதற்காக 24 மணி நேரமும் செயல்படுகிற ஒரு கருத்தியல் இயந்திரம் முதலாளித்துவ அறிவிஜிகளுடைய செயல்பாடுகள் இடைவிடாது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் எந்த முதலாளித்துவத்தை வீழ்த்தி ஒரு புதிய உலகத்தை படைப்பதற்கு படைக்கிற அந்த தகுதி படைத்திருக்கக்கூடிய வர்க்கமாக பாட்டாளி வர்க்கம் இருக்கிறது. ஆனால் அந்த வர்க்கம் தாங்கள் சுரண்டப்படுகிறோம், தங்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது, தங்களுடைய உழைப்பு சக்தியே ஒரு சரக்காக விற்பனை சரக்காக மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற மார்க்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த போதனைகளெல்லாம் உணராமல் பாட்டாளி வர்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மார்க்சினுடைய மிக முக்கியமான பல கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் கூட மிக முக்கியமானதுங்கிறது, மனிதன் எப்படி இந்த உழைப்பிலிருந்து உழைப்பினுடைய அந்த உற்பத்தி அவன் உருவாக்கியிருக்கிற அந்த உற்பத்தி பொருட்களிலிருந்து எந்த அளவிற்கு அந்நியப்பட்டு கொண்டிருக்கிறார், அதே போன்று அவருடைய உழைப்பு சக்தியே பண்டமாக மாற்றப்படுகிறது. மனிதத்தினுடைய மிக முக்கியமானதுங்கிறது ஒரு படைப்பாற்றல், புதியன படைக்கிற, புதியன சிந்திக்கிற, அப்படிப்பட்ட ஒரு படைப்பாற்றல் மனிதத்துக்குரிய ஒரு தகுதி. ஆனால் அதுவே அழிக்கிற ஒரு சமூக அமைப்பாக முதலாளித்துவ சமூக அமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு முதலாளித்துவத்தை வீழ்த்தக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதற்குரிய தகுதியும் அதற்குரிய ஆற்றலும் இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கத்திற்கு இந்த அமைப்பு பற்றிய உணர்வை அறிவை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இடைவிடாது அதற்கு நாம் போதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மார்க்சிஸ்டருடைய மிக முக்கியமான பணி அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒர்க்கிங் கிளாஸ் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வை, மார்க்சினுடைய போதனையை பாட்டாளி வர்க்கத்திற்கு இடைவிடாது போதிக்க வேண்டிய அந்த கடமை என்பது இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு மார்க்சினுடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுகிற போது
அவருடைய போதனையை மீண்டும் மீண்டும் நாமும் வாசிக்க வேண்டும், பாட்டாளி வர்க்கத்திடமும் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மார்க்சிய வாசிப்பு என்பதே நிச்சயமாக அது சமூக மாற்றத்திற்கான ஒரு போராட்டத்திற்கு உறுதுணையாக அமையும். 1871 ஆண்டு பாரிஸ் கம்யூன் பற்றி மார்க்ஸ் அதை ஆதரித்து, அந்த புரட்சியை ஆதரித்து, முதல் முதலாக தோன்றிய தொழிலாளி வர்க்க அரசு, பாரிஸ் நகரத்தில் தோன்றிய அந்த தொழிலாளி வர்க்க அரசு அதை ஆய்வு செய்து அதை முழுமையாக அதை வரவேற்று அவர் எழுதிய எழுத்துக்கள் தான் ஐரோப்பாவிலே அமெரிக்காவிலே மார்க்சினுடைய பெயரை உலகமறிய செய்திருக்கிறது. ஏற்கனவே 1848 கம்யூனிஸ்ட் அறிக்கை வந்தாலும் கூட அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது மிக மோசமாக அதை மறக்கடிக்கக்கூடிய, அதை அறிவிஜீவிகள் உலகத்திலிருந்தும் பாட்டாளி வர்க்கத்திலிருந்தும் மறைக்கக்கூடிய அப்படி நிகழ்வுகள் திட்டமிட்டு நடந்திருக்கிறது. ஆனால் 1871 ஆண்டு நடந்த அந்த புரட்சிகர தொழிலாளி வர்க்கத்தினுடைய அந்த எழுச்சி, அதையொட்டிய மார்க்சினுடைய எழுத்துக்கள் உலகம் முழுவதும் அவரை மிக முக்கியமான அறிஞராக அவரை எடுத்துரைத்தது. அதற்கு பிறகு 1917 சோவியத் யூனியனிலே லெனின் தலைமையிலான புரட்சி நடந்தபோது நிச்சயமாக மார்க்சினுடைய அந்த லட்சியம், மார்க்ஸ் சொன்ன அந்த சோஷலிச விஞ்ஞான சோஷலிச மாற்றம் சாத்தியமாகும் என்கிற அந்த கருத்துக்கு மேலும் வலுவூட்டக்கூடிய விதத்தில் சோவியத் யூனியனுடைய அந்த புரட்சி நடைபெற்றது. அதற்கு பிறகு அநேகமாக உலகம் முழுவதும் ஒரு பெரும் தாக்கம், எங்கெல்லாம் மனிதர்கள் அடைக்கி ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் அடிமைத்தனமும் சுரண்டலும் நீடிக்கிறதோ, அங்கெல்லாம் மார்க்சினுடைய எழுத்துக்கள் சென்று மார்க்சினுடைய வாசிப்பு வெகு வேகமாக பரவி அதன் மூலமாக ஏராளமான இயக்கங்கள் உருவானது. மத்திய ஐரோப்பாவிலே பெரும் புரட்சிகள் உருவாவதற்கு மார்க்சினுடைய எழுத்துக்கள் வித்திட்டு இருக்கிறது. ஜெர்மனியிலே, பிரான்சிலே, இன்னும் பல்வேறு நாடுகளிலே அங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கங்களை தூக்கி எறிந்து புரட்சிகர மாற்றங்கள் உருவாவதற்கு அவருடைய எழுத்துக்கள் தூண்டுகோளாக அமைந்திருக்கிறது. ஆசியாவிலேயும் கூட அவருடைய எழுத்துக்கள் வெகு வேகமாக, சோவியத்தினுடைய அந்த புரட்சிக்கு பிறகு வெகு வேகமாக பரவியது. இந்தியாவிலே அவருடைய எழுத்துக்கள் விடுதலை போராட்டத்துக்கு உத்வேகம் ஊட்டியது. அதேபோன்று பல ஆசிய நாடுகளில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை எதிர்த்து, ஆளும் வர்க்கத்தினுடைய அடக்குமுறையும் சுரண்டலையும் எதிர்த்து, ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த அடக்குமுறையை எதிர்த்து ஏராளமான இயக்கங்கள் ஆசிய நாடுகள் முழுவதும் எழுவதற்கு, பிரம்மாண்டமாக உருவாவதற்கு மார்க்சினுடைய எழுத்துக்கள் வித்திட்டிருக்கிறது. சீனாவிலே, வியட்நாமிலே புரட்சிகர மாற்றங்கள் ஏற்பட்டது, சோசியலிச மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோன்று லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே மார்க்சினுடைய எழுத்துக்கள் நீண்ட காலம், பல நூற்றாண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்திருக்கக்கூடிய உலகம் அந்த லத்தீன் அமெரிக்க உலகம், கடுமையான சுரண்டலுக்கும் கடுமையான மனித நரவேட்டைக்கும் ஆளாகி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த கண்டத்திலேயும் கூட, லத்தீன் அமெரிக்காவிலேயும் கூட மார்க்சினுடைய எழுத்துக்கள் சென்ற பிறகு வெகு வேகமாக மார்க்சிய இயக்கங்கள், விடுதலை இயக்கங்கள், ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கங்கள் லத்தீன் அமெரிக்காவிலே ஏராளமாக உருவானது. அதனுடைய விளைவாகத்தான் கியூபாவிலே சோசியலிச புரட்சி நடைபெற்று இன்றைக்கும் ஏகாதிபத்தியத்தினுடைய மூர்க்கமான தாக்குதலை எதிர்கொண்டு இன்றைக்கு கியூபா வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட பல இடதுசாரிகள், அந்த இடதுசாரி அரசுகள் அங்கே லத்தீன் அமெரிக்காவிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த இடதுசாரி மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு மார்க்சினுடைய எழுத்துக்கள், மார்க்சின் பெயரால் இயங்குகிற பல இயக்கங்கள், சமூக மாற்றத்துக்கான அந்த இயக்கங்கள், இதெல்லாம் வந்து இடதுசாரி அரசுகள் இடதுசாரி மாற்றம் ஏற்படுவதற்கு ஒரு கடுமையான அளவிற்கு போராட்டத்தை நடத்துவதற்கும் உதயகரமாக இருந்திருக்கிறது. எனவே மார்க்சின் எழுத்துக்களை பாட்டாளி வர்க்கம் வாசிப்பது என்பதே ஒரு சமூக மாற்றத்திற்கு ஒரு தூண்டுகோலான ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது. மார்க்சினுடைய எழுத்துக்கள் அது முதல்ல படிக்கிறதுக்கு புரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமாக மார்க்சை பாட்டாளி வர்க்கம் கைவிட முடியாது. வாசிப்பதற்கு எளிமையாக இல்லை என்கிற காரணத்தினால எந்த நாடுகளிலேயும் கூட, எந்த நாடுகளிலும் சமூக மாற்றத்திற்கான இயக்கங்கள் தோன்றாமல் இல்லை. ஆப்பிரிக்காவில் கூட
ஒப்பீட்டு நோக்கில் கல்வி அறிவெல்லாம் மிக குறைவாக துவங்கிய பரவ துவங்கிய அந்த நாடுகளிலே கூட ஆப்பிரிக்காவிலே கூட ஏராளமான விடுதலை போராட்டங்கள் மிக உக்கிரமாக எழுந்திருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியை எதிர்த்த போராட்டம், அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர்களெல்லாம் மார்க்சிஸ்டுகள். மார்க்சிய வாசிப்பு அங்கே தென்னாப்பிரிக்காவிலே அதிகமாக பரவலான காலகட்டத்தில் தான் அந்த நிறவெறி எதிர்ப்பு இயக்கம் வலுமிக்கதாக மாறியது. எனவே நிச்சயமாக பாட்டாளி வர்க்கம் மார்க்சை கைவிடவே முடியாது. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் மார்க்சு தான், மார்க்சியம்தான் உகந்த கருவியாக பயன்பட்டிருக்கிறது. எனவே இந்த வரலாற்று படிப்பினைகளை நாம் உணர வேண்டிய அவசியம் இருக்கிறது. நிச்சயமாக முதலாளித்துவத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் வர்க்க போராட்டங்களை தீவிரப்படுத்தும். ஏராளமான வர்க்க போராட்டங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் தழுவிய அளவில் கடந்த காலங்களை விட தொழிலாளி வர்க்கத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, சுரண்டல் அதிகரித்திருக்கிறது. நவீன தொழில்நுட்பம் வந்தபோதிலும் கூட, தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய எந்த சூழலிலும் கூட சுரண்டல் மிக மிக குரூரமாக மாறியிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சூழலில் நிச்சயமாக வர்க்க போராட்டங்கள் இடையறாது நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த வர்க்க போராட்டங்கள் ஒரு அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்சின் எழுத்துக்கள் பரவலாக்கப்பட வேண்டும். வர்க்க போராட்டங்கள் தீவிரமாக நடந்தாலும் கூட சமூகத்திலே, இப்போ இந்தியா போன்ற நாடுகளிலே வகுப்புவாதம், ஜாதியவாதம், இப்படி பல்வேறு விதமான மாற்று மாடல்கள் இதெல்லாம் வருகிற போது பாட்டாளி வர்க்கம் திசை திருப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த வர்க்க போராட்டங்கள் நடத்துவதற்கான சூழல் இருக்கிறது, போராட்டங்கள் நடைபெறும். ஆனால் அதையெல்லாம் அரசியல் போராட்டமாக முதலாளித்துவத்தை எதிர்த்து, அதை முதலாளித்துவ எதிர்ப்பு என்கிற அந்த வீழ்த்துவது என்கிற அந்த குவி மையத்திற்கு இந்த வர்க்க போராட்டங்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு மார்க்சின் எழுத்துக்கள் நிச்சயமாக பயன்படும்.